வணக்கம். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப ஜஸாகல்லாஹு கைர் என்னன்னா, துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா பரக்கத்தாக்கி தருவான். அதாவது வந்து பரங்கிப்பேட்டை எப்படி இருந்த ஊர், ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு பல காரணங்கள் வந்து குறைகளாக நம்ம சொல்லலாம். ஆட்சி செய்தவர்கள், ஆட்சி செய்பவர்கள் எல்லாருமே அதுக்கு காரணம். பரங்கிப்பேட்டையில் வந்து ரயில் நிலையம் மட்டுமல்ல, ஏகப்பட்ட விஷயம், இன்னொரு ஒரு நான் பல விஷயங்களை நான் பதிவு போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கிறேன். நிறைய வரலாற்று தகவல்களை அதை வந்து காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நம்மூர் மக்கள் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். நம்முடைய நமக்கு முன் சென்ற, அதாவது அவர்களை வந்து வேறு விதமாக குறை சொல்லக்கூடாது, அது மார்க்கம் தடை செஞ்சுருக்கு. ஆனால் சில விஷயங்களை கண்டும் காணாமல் விட்டதன் காரணமாகத்தான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிது. இன்னும் நம்ம கண்டு காணாமல் விட்டோன்னு சொன்னால் அது இல்லாமல் போயிடும். அதனால் அந்த இதை மீட்டெடுக்கிறதுக்காக தான் நமக்கு அந்த பொது நலத்தில் அக்கறை வந்த பிறகு நம்ம இதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கோம். பல விஷயங்கள் இருக்குது, நம்ம அதெல்லாம் ஒவ்வொன்றா ஒரு காலகட்டத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நிறைய மக்கள் இதற்காண்டி இப்போ உழைக்கிறாங்க, நிறைய இது பண்ணுறாங்க, ஆனால் வந்து எல்லாம் கை கழுவி போனதால் திரும்ப கொண்டு வர்றது கஷ்டமாக இருக்குது. இப்போ ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் வெறும் வரலாற்று மட்டும் நம்ம சொல்லலை, வரலாற்று ரீதியாக அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதை நம்ம சொல்லிக்கிட்டே வரோம், பல விஷயங்கள் எடுத்து சொல்கிறோம். நீங்கள் நம்முடைய பதிவில் மைப்பீரோவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தகவல்களை நம்ம ஒவ்வொரு நாளும் தேடி எடுக்கிறோம். எடுத்து அதை நம்ம நேசுறோம்னு சொன்னால் பதிவு போட்டே வரோம். இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி. அதில் இந்த ரயில் பிராட்கேஜாக மாற்றுறாங்கல்ல, அப்போ வந்து நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து ரயில்வே நிலையம் மூடப்பட்டிருக்கு, ரயில்வே புது பாதை போடுறாங்க. அந்த டைமில் வந்து பரங்கிப்பேட்டையில் ஒத்தையடி பாதை மாதிரி போடுறாங்க. கிள்ளையும் புதுச்சத்திரமும் இரண்டு ட்ராக் மூணு ட்ராக்லாம் போடுறாங்கன்ற தகவல் கிடச்சி நம்ம ஊர் மக்கள் அப்போவே இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கும். பரங்கிப்பேட்டை நிலையத்தை மூட முயற்சி அப்படின்றதெல்லாம் செய்திலாம் வந்துச்சு அப்போது, கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால். அந்த காலகட்டத்தில் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடியவங்க யாருமே அதை கண்டுக்கலை. ஒரு சில பேர் மனு கொடுத்துக்கலாம், சில பேர் பார்த்துருக்கலாம், ஆனால் எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் இருந்த காரணமாக தான் அவன் பொதுமக்களை விட்டுட்டான். அதாவது அவன் பொதுமக்கள்கிட்டையும் கருத்து கேட்கல. அந்த மாதிரி நடக்கும் பொழுது நம்ம மக்களும் போய் சொல்லலை, நமக்கு எதுக்கு ட்ரெயின், நாமளாக போக போகிறோம், நமக்கு தான் ஏற்கனவே வசதிகள் நிறையா இருக்குது அப்படின்ற ரீதியில் 95% மக்கள் அதை விட்டுட்டாங்க. பரங்கிப்பேட்டை பரங்கிப்பட்டை சுற்று வட்டார கிராம மக்கள்லாம் விட்டுட்டாங்க. அதனால் அவன் பார்த்தான், யாரும் கண்டுக்கலன்னு சொன்னோன்னா கிள்ளையும் பூச்சத்திலும் ஆழப்பக்கத்தை டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டான். இப்போ நமக்கு நினைவு தெரிஞ்சு நம்ம அதை விட்டுறக்கூடாதுன்றது கவனித்து அந்த வரலாறை மீட்டெடுத்து கொண்டு வரோம். இதுக்கு இன்னொன்று, இப்போ இந்த மாதிரி விஷயம் வரும்பொழுது திரும்பி ரயில் நிலையத்தை மூட போகிறான்னு தகவல் கிடைச்சவனே தான் ரொம்ப தீவிரமாக இறங்கணும். ரயில் பேசஞ்சர் வந்துட்டுருக்கு, காரைக்கால் அந்த ஃபாஸ்ட் பேசஞ்சர் வந்துட்டுருக்கு, இதை ஏன் மூடணும் அப்படின்றது கவனித்தா ஒரு ஆர்டிஐ போட்டு வருமானத்தை எடுத்தோம் முதல்ல. ஏன்னா வருமானம் குறைவாக இருந்தால் மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஊரில் வருமானம் மாதத்துக்கு 100,000, ஆனால் கிள்ளை பூச்சத்தில் ஆழப்பக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு வருஷத்துக்கே 400,000 இப்படி ஒரு வருமானம் வந்துச்சு. இந்த தகவல் வச்சு தான் முதல்ல ரயில் நிலையத்தை முதல்ல காப்பாற்றணும், ஏன்னா இது மூடப்படாது அப்படின்ற வாக்குறுதி கொடுத்தாங்க. சரி, அதுக்கப்புறம் ஏன் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து மட்டும் நிற்கிது, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிற்கல அப்படின்னு பார்த்தா அது பல காரணங்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாம் போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வு செஞ்சு அதை நம்ம ஒரு பதிவாக போட்டு அந்த பதிவு நக்கீழ் லிங்க்கு தரேன், போய் படித்து பாருங்கள். அதாவது இந்த திருச்சி கோட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி டிவிஷன் மட்டும், அதில் இருக்கக்கூடிய பல ரயில் நிலையங்கள், பல ட்ரெயின் நிற்கக்கூடிய பல நடைமேடைகள், அதாவது பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய எல்லாமே பரங்கிப்பேட்டை விட வருமானம் கம்மியாக இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் எக்ஸ்பிரஸ் நிற்கிது, வருமானம் கம்மியாக இருக்கிற இடத்துல, ஆனால் பரங்கிப்பேட்டையில் ஏன் நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தகவல் அனுப்பணும். அதுக்கு இதுவரை பதில் இல்லை. பதில் என்ன அர்த்தம்னு சொன்னால், அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள போய் சட்டையை பிடிச்சி உழுக்கிற மாதிரி கேட்கக்கூடிய அரசியல் பக்கபலம் இருக்கிறவங்க அதுக்காண்டி முன்னெடுக்கலை. நம்மூரை பொறுத்தவரையிலும் எல்லாம் கட்சியில் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, எதிர்கட்சியாக இருக்கிறாங்க, இருந்தாங்க, இருக்கிறாங்க, இருக்க போகிறாங்க. ஆனால் அவர்களில் 90% மக்கள் அதற்காக வேண்டி எந்த குரலும் எடுக்கிறது கிடையாது. நமக்கு என்ன, நம்ம கட்சி பேரை காப்பாற்றுறது, ஓட்டு நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் ஊடு ஊடாக போய் ஓட்டு கேட்போம், வாக்குறுதியை கொடுப்போம், அந்த வாக்குறுதி நிறைவேற்ற தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்குறாங்க. அதனால் இது யாரும் கோவப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, ஓகேவா? அப்போது அந்த தகவலையும் நம்ம திரட்டி எடுத்துருக்குறோம். இப்போ என்னென்னு சொன்னால், இது புது தகவல், இப்போ நான் சொல்லக்கூடிய புது தகவல். முந்தானத்து இந்த செய்தி கிடைச்ச உடனே முத முதல்ல நம்ம தகவலை போட்டு விட்டு அடுத்து ஒரு ஆர்டிஐ போட்டு விட்டுருக்குறேன்.
இது யாருக்குமே சொல்லலை இந்த தகவல். அதாவது விழுப்புரத்துலேருந்து மாயவரம் போகக்கூடிய இந்த பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ்ப்ரெஸ்ஸாக மாற்றி விட்ருக்கீங்களே, அந்த டைம் டேபிளில் ஏன் பரங்கிப்பட்டை மிஸ் ஆகிருக்குது? பரங்கிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஹால்ட் ஸ்டேஷன் கிடையாது, அந்த ஒரு காரணத்தை சொல்கிறானுங்க. ஹால்ட் ஸ்டேஷனாக மாற்றிட்டு அதில் வந்து எந்த ஃபெசிலிட்டி எதுவும் இருக்காது, ஹால்ட் ஸ்டேஷன் ரயில் மட்டும் நிற்கும், பேசஞ்சர் மட்டும், வேறு எதுவும் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி. அது 2017 வரலாம் தான் அந்த டாக்குமெண்ட்டை நம்ம எடுத்துட்டோம், உள்ளே போய் ரயில்வே வெப்சைட்டில் போய் அந்த வந்து ஹால்ட் ஸ்டேஷன் கிடையாது, NSG 6 கேட்டகரியில் தான் பரங்கிப்பட்டை இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயில்ஸை எடுத்து நம்ம அதையும் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஹால்ட் ஸ்டேஷன் கிடையாது, நீங்கள் வந்து கொடுக்குறதே தப்பு, நீங்கள் இந்த மாதிரி பதில் சொல்கிறதே தப்பு, இது NSG 6 மாற்றப்பட்டிருக்கு, அதனால் வந்து அதுக்குண்டான எந்த பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸும் இங்கே வந்து ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆர்டிஏல என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், NSG 6 இருக்கிற சமயத்தில் நீங்கள் ஏன் வந்து விழுப்புரம் மாயவரம் இந்த ட்ரெயினில் பரங்கிப்பட்டையை விட்டுருக்கீங்க, காரணம் என்ன? அதே மாதிரி கிள்ளை பூச்சத்திரம் ஆலப்பாக்கத்தில் வருமானம் அதிகமாக வரக்கூடிய ரயில்வே நிலையம் மீது அந்த ஆர்டிஏ காப்பி அனுப்பி அதெல்லாம் இருக்கும்போது அந்த ட்ரெயினத்தில் நிற்கும், பரங்கிப்பட்டையில் நிற்கல அப்படின்ற ஒரு ஆர்டிஏ நான் ஃபைல் பண்ணியிருக்கிறேன். 2 நாள் ஆச்சு ஃபைல் பண்ணி, அதுக்கு பதில் எப்போ வரும்னு தெரியாது, ஒரு வாரத்தில் கொடுப்பானா ஒரு மாதத்தில் கொடுப்பானான்னு சொல்லிட்டு தெரியாது. இருந்தாலும் நம்மளுடைய முயற்சிகள் நம்ம மேற்கொண்டுட்ருக்கோம். ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பரங்கிப்பட்டை ரயில் நிலையத்தில் இவ்வளவு முறைகேடுகளுக்கும் காரணம் அது குறித்துண்டான போதிய விழிப்புணர்வு இல்லாததும், அதற்குண்டான குரல் மக்களிடமிருந்தும் அரசு அரசியல்வாதிகளிடமிருந்தும் எழும்பாதது தான் காரணமே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. மக்கள் எழுச்சி ஏற்பட்டு நான் இப்போ நாலு அன்றைக்கி ட்ரெயின் நிப்பாட்ட போகிறாங்கன்னு சொல்கிறாங்களா, அதை உறுதியாக இருந்து ஒரு ட்ரெயின் நிப்பாட்டுறாங்க, இது அப்படி இருந்தும் ஜியோ வரல, ட்ரெயின் நிப்பாட்ட மாட்டோம் பரங்கிப்பட்டை இருந்ததுன்னா அடுத்து என்னென்னு சொன்னால், முழுக்க முழுக்க ஒரு அதாவது தியாகம் பண்ணி என்னால் தானே பிரச்சனை இல்லை, நம்ம ஊருக்காக வேண்டி நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கான செய்வோம்னு சொல்லிட்டு மக்கள் சில பேர் சொல்லலாம், நீங்கள் வெளிநாட்டில் உட்காந்து எதை வேணாலும் சொல்லுவீங்க, இப்போ ஊரில் இருக்க எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு. ஆனால் வெட்டி பந்தாவுக்காண்டி சுற்றிட்டு இருக்காங்கள்ல மக்கள் இளைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் விழிப்புணர்வு ஊட்டி இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் பெரியவங்க அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து ஊருக்காக வேண்டி நம்ம எப்படியோ செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்தாங்கன்னு சொன்னால், ஒரு நொடி ஒரு நிமிஷத்தில் இது நிலைமையை மாறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணாண்ணா. அதனால் நாம் அந்த வரலாறையும் பதிவு பண்ணுறோம், அந்த சட்ட ரீதியாக என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இதை வந்து ஊரில் இருக்கிறவங்க தான் முன்னின்று செய்யணும். அல்லாஹ் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பான். ஜஸாகல்லாஹு கைர்.